بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين، هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. أو كما قال سيدنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الله جل شأنه وتعالى من كرم الله قلنا حاجه தங்களுடைய ஹஜ்ஜின் பயணத்தை தொடங்கியிருக்கும் காலம். கடந்த ஏறக்குறைய 10 தினங்களுக்கு முன்பிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து ஹாஜிகள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 26ஆம் தேதி தொடங்கி வரும் ஜூன் 9ஆம் தேதி வரை ஹஜ்ஜி கமிட்டியின் சார்பாக செல்லும் ஹாஜிகள் அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் கருவில்லா தினமும் ஹாஜியின் பிளைட் சென்னையிலிருந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அல்ஹம்துலில்லா, ஹஜ் என்பது அல்லாஹ்வின் தாலா அவனது அருளால் யாருக்கு அந்த பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றானோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நற்பெயராகும். அந்த பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் அல்லாஹ் என்னை அழைத்திருக்கிறான் என்ற உணர்வோடும், அல்லாஹிற்காக அந்த வணக்கத்தை நிறைவேற்றப் போகின்றேன் என்ற சிந்தனையோடு இருப்பதும், வழி அனுப்பி வைப்பவர்களும் கூட அல்லாஹ் ஜல்லஷான் கொடுத்தாலா எங்களுக்கும் அதுபோன்ற நசீபை தருவான் தர வேண்டும் என்ற சிந்தனையும், செல்கின்ற ஹாஜியர் இறையற்றத்தோடும் இஹ்லாசோடும் அந்த அமல்களை நிறைவேற்றி திரும்ப வேண்டும் என்று துஆவும் செய்வது அவசியமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜின் வணக்கத்தை குறிப்பிடுகின்ற பொழுது, புனித நிறைந்த மதினாவிலிருந்து அவர்கள் ஹஜ்ஜு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜு பயணத்திற்கான அவர்கள் எடுத்து சென்ற பொருட்களின் மதிப்பை சொல்கின்ற பொழுது, 4 திருஹம் அல்லது அதைவிட குறைந்த மதிப்புள்ள பொருள் என பதிவு செய்யப்படுகிறது. 4 திருஹம் அல்லது அதைவிட குறைந்தது என்று சொன்னால் ஏறக்குறைய 12 கிராம் வெள்ளிக்கு நிகரான பொருள் என்ற அர்த்தம். 12 கிராம் வெள்ளி, 12 கிராம் வெள்ளி அப்படின்னு சொன்னால் இன்று ஏறக்குறைய அதன் மதிப்பு எவ்வளவு? 1 கிராமுடைய மதிப்பு 100 ரூபாய் என்று வைத்துக் கொண்டார். 95 சென்ற 100 ரூபாய் 1200 ரூபாய்கள் மட்டுமே இன்றைய பொருளாதாரத்தில் மதிப்புள்ள பொருளை சொல்லதான்சர்கள் பயணத்திற்கான கட்டுச்சாதமாக தயாரிப்பு பொருளாக எடுத்துச் சென்றிருந்தார்கள். அது ஆச்சரியம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு எளிமையாக சென்ற பெருமானார் அங்கு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை தொடங்குகின்ற நேரத்தில்
அவர்கள் செய்த துவா, அல்லாஹும்மா ஹஜ்ஜதன் லா ரியான் ஃபீஹா வலா சும்ஹா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த ஹஜ்ஜை முகஸ்துதி இல்லாத, பெயருக்கும் புகழுக்கும் என்ற நிலை இல்லாத ஹஜ்ஜாக அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று கேட்டார்கள் என்பது இன்னும் ஆச்சரியத்தை தரும். அதனால் தான் ஹஜ் என்பது அல்லாஹுல்ல அடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நசீப் என்பதை அவர்கள் புரிந்தார்கள். உலகத்துல எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் அத்தகைய வாய்ப்புகள் கிடைத்தது இல்லை. பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், நசீபை பெறவில்லை. ஆனால் பல ஏழைகள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதான் சொல்லுவாங்க, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதார வசதி என்பது ஹஜ்ஜை கடமையாக்குமே தவிர ஹஜ்ஜை நசீபாக்காது என்று சொல்றார். காசு பணம் இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜு கடமையாகும், நசீபாகும் என்று சொல்வதற்கு இல்லை. ஹஜ்ஜு நசீபாக வேண்டுமானால் அதன் மீது அந்த வணக்கத்தின் மீது தேட்டமும் ஆர்வமும் ஆசையும் ஒரு காதலும் பற்றும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்கான நசீபை தருவான் என்று சொல்லப்படும். எனவே அத்தகைய பாக்கியம் பெற்ற ஹாஜிகள் உண்மையிலேயே அவர்கள் மாபெரும் பாக்கியசாலிகள். அல்லாஹ் அவர்கள் எல்லோரின் பயணத்தை எளிதாக்குவானாக. அவர்களது ஹஜ்ஜு மற்றும் அனைத்து அமல்களையும் இஹ்லாசோடு சிறப்பாக செய்வதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக. அவருடைய ஹஜ்ஜுடைய அமல்கள் அனைத்தையும் மக்பூல் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜின் குறைந்தபட்ச கூலி சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜின் குறைந்தபட்ச கூலி சொர்க்கம், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்றால் எது, எப்படி தெரிந்து கொள்வது, அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும், அது சிரமம், அது அல்லாஹ்விற்கு தனிப்பட்ட முறையிலானது. நாம் எல்லாம் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றினோம் என்று சொல்ல முடியுமே தவிர அந்த வணக்கம் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியாது. நான் தொழுதேன், நோன்பு வைத்தேன், ஜகாத் கொடுத்தேன், ஹஜ்ஜு செய்தேன், இன்னபிற அமல்கள் செய்தேன் என்று சொல்ல முடியுமே தவிர என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என் நோன்பு ஒப்புக்கொள்ளப்பட்டது, என் ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்பட்டது என்று யாரும் நாம் துணிவோடு சொல்ல முடியாது. காரணம் அது அல்லாஹின் தரப்பிருந்தான். ஆனால் ஒரு ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்பட்டு விடுமானால் சொல்லதான் சொல்றாங்க, அந்த ஹஜ்ஜிற்கான குறைந்தபட்ச கூலி சொர்க்கம். ஹசன் ரஹ்மத்துல்லாஹிலேயே அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜு எது என்பதற்கு அவர்கள் ஒரு அர்த்தம் சொன்னார்கள், யா எந்த ஹாஜி ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றியதற்கு பின்பு உலகிற்கான முக்கியத்துவம் அவருடைய உள்ளத்தில் குறைந்து அல்லாஹ்விற்கும் மறுமைக்கும் முக்கியத்துவம் கூடுகிறதோ அப்பொழுது அவருடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்பட்டதாக கவனத்தில் கொள்ளப்படும் என ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். மேலும் புனித நிறைந்த ஹாஜிகள் ஹஜ்ஜில் காணும் அனுபவங்கள், அவர்கள் சந்திக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் முஸ்லிம்களுடைய ஈமானை வலுவூட்டக்கூடியவை என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம். புனித அரபாவுடைய மைதானம், ஹாஜிகள் ஒன்று சேர்கின்ற இடம், அனைத்து ஹாஜிகளும் அத்தனை லட்சம் பேரும் அந்த நாளில் அந்த இடத்தில் இருந்து ஆக வேண்டும், ஒரு சில வினாடிகளாவது அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக, ஹஜ்ஜு அதாவது கடமை நிறைவேறிய ஹஜ்ஜாக, பொருள் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கும். அவ்வளவு முக்கியமான அமல் அரபாவுடைய இந்த மைதானத்தில் தங்குவது. அதற்கு பொருள், மறைமுகமான பொருள் என்னவென்று சொன்னார், அல்லாஹுதான், அல்லாஹுக்கு முன்னால் நாம் சரணடைந்து விட்டோம் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுவதும், அல்லாஹுதான் எதையும் தரும் சக்தியுடையவன் என்பதையும், எதையும் எடுத்துக்கொள்ள மாற்றமும் அவனுக்கு உண்டு, உரிமையும் அவனுக்கு உண்டு என்பதை நாம் எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்தில் எல்லோரும் அங்கு ஒன்று கூட்டப்படுகிறார்கள் என்று சொல்லப்படும். மேலும் குர்ஆனுடைய வசனம் ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்த காபா, காபாவோடு சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறான், மகாமு இப்ராஹிம், அங்கு நிறைய அத்தாட்சிகள் உண்டு, நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது, அதில் ஒன்று மகாமு இப்ராஹிம் என அல்லாஹ் சொல்கிறான்.
காபாவுடைய ஹஜர் அஸ்வதை கடந்து செல்கின்ற பொழுது ஹஜர் அஸ்வதற்கு வலது ஓரத்தில் இருக்கக்கூடிய ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் காபாவை கட்டுவதற்கு பயன்படுத்திய கல், அந்த கல் இவ்வளவு காலமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எத்தனையோ ஆட்சியாளர்கள் மாறி இருக்கிறார்கள். இறை மறுப்பாளர்களின் பல்வேறு கரங்களில் காபா அவரிடத்திலெல்லாம் அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறார். ஆனாலும் அந்த மகாம் இப்ராஹிம் இதுவரை தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மகாம் இப்ராஹிமா இருக்கட்டும், ஹஜ்ரத் அஸ்வத் கல்லாக இருக்கட்டும், ஜம்சம் நீராக இருக்கட்டும், இவைகள் ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியமான அத்தாட்சிகளில் ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம். ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இவைகள் நிலைத்திருப்பது இஸ்லாம் கூறுகின்ற கருத்துக்களையும் அல்லாஹ்வுடைய குதிரத்திற்கு வெளிப்படையாக சாட்சியாக ஹாஜிகள் பார்க்க முடியும். அந்நர்தான் சொல்வாங்க, ஜம்சம் நீரை நாம் குடிக்கின்ற பொழுது துவா செய்கின்றோம், அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கா இல்மன் நாஃபியன் வரிஸ்கன் வாசியன் வஷிஃபாஅன் மின் குல்லி தா, யா அல்லாஹ் வளங்கறிந்த கல்வியையும் விசாலமான ரிஸ்கையும் நோயினுடைய வந்து ஷிஃபாவை கேட்கிறேன் என்று ஜம்சம் நீர் குடிக்கின்ற பொழுது துவா செய்யுங்கள் என்று சொல்லப்படும். காரணம் என்னோடு சொன்னால் சொல்லதான் சொன்னாங்க, மா ஜம்சம் லிமா ஸ்ரீ வலகு, நீங்கள் எந்த நோக்கத்தில் ஜம்சம் நீரை அருந்துகின்றீர்களோ அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றி தரும், அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூமின்களே, அதனால் நாம் துவா செய்யணும். ஆனால் வெறுமனே துவா செய்துவிட்டு அந்த ஜம்சம் நீரை குடித்து விடுவது மட்டுமல்ல, மாறாக அந்த ஜம்சம் நீர் என்பது அது ஒரு சாதாரண தண்ணீர் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வரலாறு, ஒரு நாட்டின் வரலாறாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிமையில் விடப்பட்டிருந்த அன்னை ஹாஜிரா அம்மையாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால தன் தரப்பிலிருந்து வழங்கிய நீருற்றுக்கு பெயர் தான் ஜம்சம் என்பதை நாம் அறிவோம். இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் தண்ணீர் தாகத்திற்கு தீர்வாக அல்லாஹிடமிருந்து கிடைக்க பெற்ற அந்த நீர் இருக்கும் இடம் அறிந்து முதலில் பறவைகள் அந்த பக்கம் பர தொடங்கின. பறவைகளை பின்தொடர்ந்து மனிதர்கள் வந்தார்கள். அப்படி வந்த மனிதர்களில் ஜுருகும் என்ற ஒரு கூட்டம் அன்னை ஹாஜிரா அம்மா அவர்களிடம் அனுமதி பெற்று சம்மதம் பெற்று அங்கேயே தங்கிக் கொண்டனர். அதன் பின் தான் மக்கா என்ற நகரே உருவானது என்பது வரலாறு. அதன் பிறகு இடைப்பட்ட காலத்தில் படையெடுப்பாளர்களின் ஆக்கிரமிப்பிற்கு ஜம்சம் நீர் ஆளான அந்த இடம் ஆளான போது ஜம்சம் நீர் மூடப்பட்டு விட்டது. ஒரு நீண்ட நெடுங்காலம் ஜம்சம் கிணறு மூடப்பட்டு இருந்தது. அதன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் மீண்டும் அந்த ஜம்சம் நீரை தோண்டி எடுத்தார்கள். இது அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கான முன்னறிவிப்புகளில் ஒன்றாக இருந்தது. அப்துல் முத்தலிப் அவர்கள் பெருமானாரின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் மூடி கிடந்த ஜம்சம் கிணற்றை திரும்ப தோண்டிய போது அந்த நேரத்தில் அவரிடத்தில் சொல்லப்பட்டது, இனிமேல் இந்த நீர் ஒருபோதும் வற்றாது என சொல்லப்பட்டது. அல்லாஹின் பேரொருளால் 2.5 அடி விட்டம் 30 அடி ஆழமை மட்டுமே கொண்ட அந்த ஒரு கிணறு 4000 ஆண்டுகளாக பன்னெடுங்காலமாக பல லட்சம் மக்களுக்கு பாலைவனத்தில் இடைவிடாது தண்ணீரை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது எத்தகைய பேரற்பதம். இதை கொடுத்த அல்லாஹின் சக்தி எப்படிப்பட்டது என்பதை ஜம்சம் நீர் அருந்துகின்ற நாம் யோசிக்க வேண்டும். மோமின்கள், இடம் பாலைவனம், பாலைவனத்துல பொதுவா தண்ணீர் கிடைக்கிறது இல்லை. அதை மீறி அங்க கிடைக்கின்ற பொழுது சில சமயங்களில் கடலுக்குள்ளாக பெட்ரோலாக மாறி வரும். ஆனால் குடிக்கின்ற நீராக ஜம்சம் நீரை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். ஒரு பெரிய பிரம்மாண்ட மிக்க ஆழமான கிணறு அல்ல, 30 அடி ஆழம் மட்டுமே கொண்ட கிணறு, 2.5 அடி விட்டம் மட்டுமே உள்ளான ஒரு சிறிய கிணறு. அதுல லட்சக்கணக்கான மக்கள் ஹாஜிகள் தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹாஜிகளுக்கு தொடர்ந்து சப்ளை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. புனிதம் நிறைந்த மதினாவில் கூட ஹாஜிகள் குடிப்பதற்கு மஸ்ஜித் நபவியில் ஜம்சம் நீர் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஹாஜியும் அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது 5 லிட்டர் 10 லிட்டர் தண்ணீரை சட்ட ரீதியாகவும், அதற்கு அடுத்து அவர்கள் அந்த ஆர்வத்திலும் ஆசையிலும் தங்களிடம் இருக்கக்கூடிய சாதாரண காலி பாட்டில்களில் எவ்வளவு முடியுமோ அந்த தண்ணீரை எடுத்து வருகின்ற காட்சியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு தண்ணீர் ஒரு பக்கத்தில் நேரடியாக செலவு செய்யப்படுகிறது, ஒரு பக்கத்தில் எடுத்து வரப்படுகிறது. ஆனால் இவ்வளவுக்கும் எங்கிருந்து அந்த தண்ணீர் கிடைக்கிறது, எத்தகைய இடத்தில் கிடைக்கிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா
அந்த இடத்தில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்வான் அல்லவா, அதில் இதுவும் ஒன்று என சொல்வார்கள். அதே போன்று காபாவுடைய அந்த முற்றத்தில் இருக்கின்ற முக்கியமான அற்புதங்களில் இன்னொன்று காபாவின் சாவி என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனாரான ஹுசை சில காலம் ஆக்கிரமிப்பாளரிடம் சிக்கியிருந்த காபாவை மீட்டி எடுத்து அதனுடைய சாவியை ஜுருஹும் குடும்பத்தினரின் ஒரு கிளையான குறைஷி குலத்திடம் பெற்றுக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முற்பாட்டனார் நான்காவது பாட்டனார் ஹுசை. அவர் காபாவின் சாவியை பராமரிக்கும் சதானத்து எனும் அந்த பொறுப்பை அரபுகள்ல சதானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொறுப்பு சதானத்து என்று ஹாஜி அந்த காபாவுடைய சாவி இருக்கின்ற பொறுப்பை சதானத்து என்றும் காபாவில் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற பொறுப்பை சிகாயா என்ற வார்த்தையில் அரபுகள் பயன்படுத்துவார்கள். சாவியை வைத்திருக்கும் அந்த பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் ஹுசை அவர்கள் துருவம் குடும்பத்தின் ஒரு கிளையான குறைஷி குலத்திடம் பெற்றுக் கொடுத்தார்கள் என்று வருகிறது. குறைஷி குலத்தில் மூத்த பிள்ளையான அப்துதார் என்பவரிடம் அந்த சாவியை ஒப்படைக்கப்பட்டார். அவரது வமிச பரம்பரையிடமே அந்த தொடர்ந்து அந்த சாவி இருந்து வருகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் அந்த குடும்பத்தைச் சார்ந்த உஸ்மான் இப்னு தலஹா என்பவரிடம் அந்த சாவி இருந்து வந்தது. பொதுவாக ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன்களில் அந்த சாவியை வைத்திருக்கின்ற அந்த பொறுப்பாளர் காபாவிற்கு வருவார்கள் என்றும் அதை திறந்து விடுவார்கள் என்றும் மக்கள் விரும்புவார்கள் தொழுதுவிட்டு செல்வார்கள் என்றெல்லாம் வருகிறது. அவ்வாறு ஒரு முறை அதற்கான நேரம் வந்த பொழுது அந்த நாளில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்கு வந்தார்கள். காபாவிற்கு வந்து உள்ளே தான் போய் தொழ வேண்டும், காபாவை திறந்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் உஸ்மான் இப்னு தலஹா அவர்களோ திறந்து விடுவதற்கு மறுக்கிறார், முடியாதுன்னு சொல்றார். மற்றவங்க கேட்டா சரின்னு சொல்பவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஆரம்ப காலகட்டம் முடியாதுன்னு சொல்றார், அதெல்லாம் திறக்க முடியாதுன்னு சொல்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ வலியுறுத்தி கெஞ்சி கேட்டார்கள், அனுமதி கொடுக்கப்படவில்லை, திறந்து விடவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் ஒரு நேரம் வரும், உன்னுடைய இடத்தில் நான் இருப்பேன், அதாவது என் கரத்தில் சாவி இருக்கும், நீ என்னிடத்தில் இருப்பாய், ஆனால் அப்பொழுது நீ விரும்புகின்ற முறையிலேயே நான் நடந்து கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் திரும்புகிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலோ உஸ்மான் இப்னு தலஹா சொன்னார், அப்படி ஒரு நாள் வந்தால் அது குரைஷிகளுக்கு அழிவு நாளும் இழிவு நாளாகும் என்று அவர் அப்பொழுது சொன்னார். காலங்கள் உருண்டோடின. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷெரீஃபுக்கு போனாங்க. எட்டாம் ஆண்டு மீண்டும் திரும்பி வருகிறார்கள். நான் வரலாற்றை சுருக்கமாக சொல்கிறேன். மக்கா மூமின்களின் கரத்தில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர்களாக காபாவிற்கு உள்ளே வருகின்ற அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்கினார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அந்த உஸ்மான் இப்னு தலஹா அவர்களை அழைத்து வர சொல்கிறார்கள். அழைத்து வரப்பட்டார், அவரிடமிருந்து சாவி வாங்கப்பட்டது. அலி நாயகம் அவர்கள் காபாவை திறந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனாங்க. யாரும் போகல, உள்ள போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்புறமாக தாழ்பாளையிட்டு விட்டு அங்கே தொழுது விட்டு மீண்டும் தாழ்பாளை திறந்து கதவை திறந்து வெளியே வருகிறார்கள். பொதுவாக எல்லா வாசல்களும் அந்த எந்த தரைத்தளத்தோடு ஒட்டி இருக்கும் காபாவின் வாசல் மட்டுமே அதிலிருந்து சுமார் 7 அடி உயரத்தில் இருக்கும். காபாவை பார்த்துருக்க உங்களுக்கு தெரியும், 7 அடி உயரத்தில் இருந்த பெருமானார் ஐன உஸ்மான் இப்னு தலஹா, உஸ்மான் இப்னு தலஹா எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது உஸ்மான் இப்னு தலஹா அழைத்து வரப்பட்டார். அவரிடமிருந்து சாவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே அறிநாயகத்தின் மூலமாக சாவியை பெற்று இப்பொழுது தொழுவிட்டு வெளியே வந்திருக்கின்றார்கள் அல்லவா. உஸ்மான் இப்னு தலஹா கீழே இருக்கிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது உஸ்மான் அவர்களை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மான் முன்னர் ஒரு தடவை நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதோ இந்த சாவியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு நேரம் வரும், உங்களுடைய இடத்தில் நான் இருப்பேன், ஆனால் நான் அப்பொழுது நீங்கள் விரும்புகின்ற பிரகாரமே நடப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குதுஹா யா பனீ தல்ஹா காலிதத்தன் காலிதத்தன் லா யன்ஸாஹா மின்கும் இல்லா வாலிமுன். பனீ தல்ஹாவுடைய குடும்பத்தினரே, மக்களே, நீங்கள் இந்த சாவியை இன்று பெறுங்கள், இது இனிமேல் உங்களிடத்திலேயே நிரந்தரமாக இருக்கட்டும், அநியாயக்காரர்கள் மட்டுமே உங்களிடம் இதை பறிப்பார்கள் அப்படின்னா.
பறிக்கிறவங்க அநியாயக்காரனாக தான் இருக்க முடியும், நல்லோர்கள் ஒருபோதும் எடுக்க மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே, ஹஸரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா ஆச்சரியமடைந்து நெகிழ்ச்சி அடைந்து ஃபகுல்து பலா அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்வதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்பதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் என்று தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு. மோமின்களே, ஆச்சரியம் என்னவென்று சொன்னார், வரலாற்றின் ஒரு பெரிய பேராச்சரியம், அரபு உலகின் ஆட்சி அதிகாரம் பல கரங்களில் கைமாறி வந்தபோதும், எண்ணற்ற ஆட்சியாளர்கள் வந்தபோதும், காபாவின் சாவியோ தொடர்ந்து உஸ்மான் இப்னு தலஹா அவர்களின் குடும்பத்தினர்தான் இன்று வரை இருந்து வருகிறது. அக்குடும்பத்தினர் ஷைபியின் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறார்கள். அவர்களின் வாரிசுகளில் தற்காலத்தில் பிரதானமானவராக ஷேக் முகமது ஜெயின் லாபுதீன் இருந்தார். தற்போது அவருடைய மகனார் ஷேக் சாலிஹ் என்பவரிடம்தான் இப்பொழுதும் காபாவின் சாவி இருக்கிறது. காபாவின் சாவி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குடும்பத்திடமே இருக்கிறது என்பது மட்டும் அதிசயம் அல்ல, அதன் ஊடாக இன்னொரு பேரதிசயமும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் இன்றளவும் தழைத்து நிற்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிற்கு விரிவுரை எழுதுகின்ற ஹதீஸ் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் யாருடைய ஹாந்தான் கபீலா இருக்கிறதோ இல்லையோ, பனீ தலஹா, அந்த உஸ்மான் பனீ தலஹா இருக்காங்களே, அந்த குடும்பத்தின் ஹாந்தான் இருக்கும், அந்த பாரம்பரியம் இருக்கும் என்று இந்த ஹதீஸிற்கு விரிவுரை எழுதுகிறார்கள். எதை வைத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சாவியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், இனிமேல் அதில் உங்களிடத்தில் தான் நிரந்தரமாக இருக்கும், தீயவர்கள் தான் அதை பறிப்பார்களே தவிர நல்லோர் கை வைக்க மாட்டார்கள், இந்த சாவியை எடுங்கள், அது நிரந்தரமாக உங்களிடத்திலே இருக்கட்டும் என்று சொல்லலாம் சொன்ன அந்த வார்த்தை, சாவி அவரிடத்தில் இருக்கும் என்பது மட்டுமல்ல, சாவி இருப்பதற்கு அந்த குடும்பமும் இருக்கும் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சாவி இருக்கும் என்பது வேறு, அந்த சாவியை பெறுவதற்கு குடும்பம் வேண்டுமே, அந்த தலைமுறை ஹாந்தான் முடிந்து விட்டால் வேறு யார் அதை பெறுவது, அந்த ஹாந்தானும் இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். இந்த உலகத்தில் எவருடைய பாரம்பரியம் இருக்கிறதோ இல்லையோ, உஸ்மான் இப்னு தலஹா அவருடைய பாரம்பரியம் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் மறைமுகமாக சுட்டி காண்பிக்கிறது என்பது மட்டுமல்ல, 1400 சில்லறை ஆண்டுகளை கடந்தும் அல்லாஹ்வின் திருச்சூதர் சல்லல்லாஹு வார்த்தை கிணங்க அந்த குடும்பத்தினருடைய அந்த பாரம்பரியம் நிலைத்து நிற்கிறது, அவர்களிடம்தான் சாவியும் இருக்கிறது என்பதை இன்றும் நாம் பார்த்து வருகிறோம் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய அதிசயங்களில் ஒன்றாக சொல்லப்படும். மோமின்கள், புனித நிறைந்த ஹாஜிகளும் சரி அல்லது மற்றவர்களாக நாம் எல்லோரும் சரி, அல்லாஹ் ஷானு தஆலா அவனது பேராற்றலை தான் இது போன்ற இடங்களில் எல்லாம் வைத்திருக்கிறான். தங்களை பெரிய மனிதர்கள், தங்கள் அசைக்க முடியாதவர்கள் என்று எவரும் கருதி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நாடினால் தலைகீழாக மாறும் காபாவின் சாவி மாறு பெருமானாரின் கரத்திற்கு வந்ததை போன்று, பலகீனமான மக்களாக கருதப்படுகின்ற ராஜா மக்கள் கடுமையான துயரத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ளாக இருக்கிறார்கள். சொல்வதற்கான வார்த்தைகளே கிடையாது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், நாம் அதை கொஞ்சம் விளங்கி பார்த்தால் நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை அல்ல ரத்தங்களைத்தான் கண்ணீராக சொல்ல வேண்டியது இருக்கும். காபாவின் ரசா பகுதியில் அநியாயமாக நுழைந்த இஸ்ரேலிய படை நார்த்திலிருந்து தெற்கிற்கு அவர்களை விரட்டுகிறது, ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்திற்கு விரட்டுகிறது, அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு விரட்டுகிறது, அங்கிருந்து ரஃபாவுடைய பகுதிக்கு அவர்களை விரட்டினார்கள். அந்த மக்கள் எல்லாம் அங்கு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது ரஃபாவில் குண்டுமழை பெறுகிறார்கள். ரஃபா என்பது அதற்கு அடுத்து செல்ல வேண்டுமானால் பலஸ்தீனுடைய இஸ்ரேலுடைய அந்த பகுதி ஹசாவுடைய பகுதியே நிறைவு பெற்று விட்டது. அதுக்கு மேல அடுத்த நாடு எகிப்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க ஃபுல்லா வேலையை போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை தாண்டியும் செல்ல முடியாது, அங்கும் இருக்க முடியாத நிலை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இஸ்ரேலிய அநியாயக்கார இராணுவம் ஒரு முகாமில் கொண்டு போடுகிறது. 45க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் என்பது மட்டுமல்ல, பெரும்பாலானவர்கள் குழந்தைகளும் பெண்களும் என்பதை பார்க்கின்ற பொழுது உலக மோமின்களுடைய கண்கள் கண்ணீரை உதிர்க்கின்றன. என்ன செய்வது என்று தெரியாத ஒரு கையடி நிலையில் இஸ்லாமிய உலகம் இருக்கிறது. மோமின்களே, ஒரு மிகப்பெரிய அநியாயத்தின் உச்சமாக ஒரு இன பகிரங்கமான ஒரு இனப்படுகொலை தான் இது என்பது சந்தேகமே இல்லை. சமீபத்தில் சர்வதேச இன்டர்நேஷனல் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நீதிமன்றமும் சரி, ஐநா போன்றவைகளும் சரி, ராஜாமின் மீதான இஸ்ரேல் தாக்குதலை போர் குற்றம் என்று அறிவித்திருக்கிறது. சமீப இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுடைய தாக்குதலை போர் குற்றம் என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் அறிவித்த சில மணி நேரங்களில் தன்னை பெரியாராக காட்டிக் கொள்வதற்காக இஸ்ரேல் இவ்வளவு பெரிய காட்டுமிராண்டித்தனத்தை அவிழ்த்து விட்டிருக்கிறது.
யார் என்ன சொன்னாலும் சரி, அது இன்டர்நேஷனல் கோர்ட்டாக இருக்கட்டும் அல்லது யூஎன் ஐநாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எதுவும் எங்களை கட்டுப்படுத்தாது என்பதை போன்று அவர்களது மனநிலை, அவர்களது சிந்தனை இருக்கிறது. மோமின்களே, இந்த ரஃபாடு பகுதியில் ஏற்பட்ட இந்த கடுமையான தாக்குதலுக்கு பின்பு உலக தலைவர்களிலே பலரும் தங்களது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் ஒரு பெரிய அளவில் தேவையான மாற்றங்கள் இன்னும் முழுமையாக நிகழவில்லை என்பதுதான் மிக முக்கியமாகும். பிரான்சுடைய அதிபர் போன்ற சிலர் அதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அமெரிக்காவோட நைவஞ்சகத்தனமாக சில வார்த்தைகளை சொல்கிறார். அது ஒரு பக்கம் கண்டிப்பதை போன்று கண்டிக்கும், இது உள்ளத்தை உருக்கும்படி இருக்கிறது என்று சொன்ன யுஎஸ், இன்னொரு புறத்தில் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளால் காசாவை நிரந்தரமாக ஆக்கிரமிக்கும் நடவடிக்கையாக இதை நாங்கள் பார்க்கவில்லை என்று அமெரிக்கா தனது நைவஞ்சகத்தனமான வார்த்தைகளை உதிர்க்கிறது. எப்படி இருந்தாலும் சரி, இன்று இந்த பிரச்சனை இப்போது சர்வதேச அளவில் பொருந்துவிட்டு எழுகின்ற பிரச்சனை. இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளும், ஐரோப்பிய நாடுகளும் மற்றும் நடுநிலை வைத்த நாடுகளும் இன்னும் தீவிரமாகவும் உண்மையாகவும் செயல்பட்டாக வேண்டும். பேருக்கான வார்த்தைகளாக இல்லாமல் உண்மையிலேயே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அக்கறையில் அவர்கள் செயல்பட்டால் மட்டுமே முடியும். இல்லையெனில் இது போன்ற மனித படுகொலையை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி கொண்டே இருக்கும். சகோதரிகளே, ஐரோப்பிய நாடுகள் வெறுமனே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பது, இஸ்ரேலை கண்டித்து அறிக்கை விடுவது என்ற பழைய நிலையை நிறுத்திவிட்டு இஸ்ரோலுடனான தூதரக உறவை முறித்துக் கொள்வது, அவர்களுடனான போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து பலஸ்தீன மக்களுக்கு தனி ஒரு உண்மையான ஆட்சி அதிகாரம் நிறைந்த ஒரு தனி அதிகாரம் உடைய ஒரு நாடாக அவர்களை பிரித்து முழுமையாக அங்கீகரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். ஏனெனில் பெயருக்கான எந்த ஒப்பந்தங்களும் எந்த விதமான முயற்சிகளும் அங்கு தேவையில்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் பல்வேறு சூழல்களில் ஏதாவது ஒரு அதிகாரம் தரணும் சொல்லி மீண்டும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டிலேயே கடந்த முறை இருந்ததை போன்ற காசாவுடைய ஒரு நகராட்சிக்கு ஒரு நிகரான ஒரு அதிகாரம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், இது மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து கண்டிப்பாக வெளியே வந்தாக வேண்டும். பிஎல்ஓ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் சிறந்த தலைவர் யாசர் அராபாத் அன்றைய அமெரிக்க அதிபரோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம், ஓஸ்லோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்த நேரத்தில் பெரிதாக பேசப்பட்டாலும் கூட பலஸ்தீன மக்களுக்கு எந்த பலனையும் அது இதுவரை என்ன தந்திருக்கிறது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதற்கிடையில் ஒரு தலைமுறையே அங்கிருந்து கடந்து போய்விட்டது என்பதுதான் வரலாறு. எனவே இதுபோன்று ஒரு பெயருக்கான எந்த விதமான ஒப்பந்தங்கள் இல்லாமல், ஒரு பெயருக்கான சில விஷயங்களை நிறைவேற்றிக் கொடுப்பது என்று இல்லாமல் முழுமையான அதிகாரம் பெற்ற தனி பலஸ்தீன் உருவாக வேண்டியது காலத்தின் கட்டாயம். அத்தகைய சூழல் ஏற்பட வேண்டும். மோமின்களே, நாம் இந்த புனித நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும், கண்ணீர் விடுத்து ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். காபா அசைக்க முடியாதவர்கள் என்று கருதிய அந்த இறைமறுப்பாக இருக்கின்ற சாவியை யா அல்லாஹ், எங்கள் நபி ஸல்லல்லாஹு கரத்திற்கு நீ கொடுத்தார், நீ மாபெரும் ஆற்றல் மிக்கவன், கண்டிப்பாக உன்னுடைய சக்திக்கு முன்னால் அனைத்தும் தூசுகளாகும். எனவே அது இன்றைய ராசாவின் பகுதி மீண்டும் முழுமையாக பலஸ்தீன மக்கள், அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் பலஸ்தீனுடைய ஆட்சி அதிகாரமாக அது மாற வேண்டும். அது உனக்கு சிரமமானதல்ல என்பதும், நீ விரும்புகளிடத்தில் அதிகாரத்தின் சாவி வழங்கும் பேராற்றல் மிக்கவன், இங்கும் கூட நாங்கள் ஒரு அதிகார மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். ஒட்டுமொத்த மக்களுடைய நலன் கருதி, ஒட்டுமொத்த மக்களின் நலன் கருதி, அவர்களின் நிம்மதி கருதி, அவர்களின் அமைதி கருதி, அவர்களின் பாதுகாப்பு கருதி அதை எதிர்பார்க்கப்படுகிறது. யா அல்லாஹ், நீ பேராற்றல் மிக்க, நீ எப்படி காபாவின் சாவியை மாற்றி நீ கொடுத்தாயோ அதே ரப்பு இப்பொழுது உன்னிடத்தில் உன் அதிகாரிகளாக நாங்கள் கேட்கின்றோம், நாங்கள் வசிக்கின்ற நாட்டிலும் அதிகாரத்தை மாற்றி தருவாயாக. அதே போன்று கசாவிலும் அதிகாரத்தை மாற்றி முழுமையான அனைத்து விதமான சக்தியிலும் நிறைந்த, அனைத்து விதமான அதிகாரமும் நிறைந்த ஒரு தனி பலஸ்தீன் நாடாக ஒட்டுமொத்த உலகமும் விரைவில் அங்கீகரிக்கக்கூடிய சூழலை ரப்பே நீ ஏற்படுத்தி தருவாயாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்வோம். அல்லாஹ் அவற்றை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.